படம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப. அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நாங்கள் வந்து கேஜிஎஃப்லேருந்து வந்திருக்கிறோம் ஃபேமிலியாக. ஸோ எங்கள் தாத்தா எங்கள் முன்னோர்களோட ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ எங்கள் அப்பாவும் சரி எல்லாம் கோல்டு மைனில் வேலை செஞ்சவங்க. ஸோ அந்த ஒரு ஆர்வத்தில் நாங்கள் வந்துட்டு ரஞ்சித்தனை கூட ஒர்க் பண்ணோம் இந்த ஃபிலிமில் கொஞ்சம். அட் த சேம் டைம் இது வந்து ஒரு படமாக இருக்கிறதுக்குன்னு எங்களுக்கு ரொம்ப என்னென்னா, எங்களோட முன்னோர்களோட ஒரு கதையை வந்து மிக ஒரு அருமையாக இயல்பாக இந்த படத்தில் ரஞ்சித்தனை காமிச்சிருக்கிறாரு. ஸோ ரஞ்சித்தனுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அட் தி சேம் டைம் விக்ரம் சார் வந்து சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு நடிப்பு புயல்னு சொல்லலாம். ஒரிஜினல் இப்படி தான் வந்தது ஜனங்களாம். ஸோ அந்த அவர் காமிச்ச இதெல்லாமே ரஞ்சித்தன் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஸ்டடி பண்ணாருங்க. ஆமாங்க, இல்லை கற்பனை, அது கேஜிஎஃப் மக்களே அந்த படத்தை ஏற்றுக்கல. பட் என்னென்னா, அது வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி மாதிரி ஒரு ஹீரோயிசம் ஸ்டோரி. பட் இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு புக்கில் இருக்கிற ஒரு பகுதியை வந்து ரஞ்சித்தனை எடுத்தாத்த வந்து ஒரு படமாக்கி இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு அது வந்து ஃபேண்டசி. அந்த கேஜிஎஃப் ஃபிலிம் வந்து அங்கேயே தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து அதில் எங்கள் அப்பா வந்து ஒரு மைனிங் தொழிலாளி, எங்கள் தாத்தாவும் தொழிலாளி. அவங்கெல்லாம் வந்து இப்போ எங்கள்த பார்த்திங்கன்னா ஆற்காட்டு மாவட்டம், நாங்கள்லாம் அங்கத்துலேருந்து எங்கள் ஒரு மூணு ஜென்ரேஷன் அங்கே நாங்கள் கேஜிஎஃப்ல போய் நாங்கள் அங்கத்துலேருந்து குடிப்போந்து அங்கேயே வாழ்ந்து இப்போ நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன் அஞ்சு ஜென்ரேஷனாக நாங்கள் அங்கே இருக்கிறோம் கேஜிஎஃப்ல. ஜிவி சொல்லுவேன், ஜிவி அப்புறம் ஜிவி ஆல்வேஸ் ஒரு ஒரு ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி. பட் இந்த ஹிஸ்டாரிக்கு ஆயிரத்தில் ஒருவனுக்கு அடுத்தது ஜிவி, இது இந்த மாதிரி ஒரு மியூசிக்னா வந்து தங்கலாம் தான். கண்டிப்பாக எஸ், ஏன்னா நாங்கள் அந்த ஊரில் வாழ்றதுனால எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மோர் தென் மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபிலிமாக தெரியும், பட் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பர்சனல் ஹிஸ்ட்ரி. எங்களோட எங்கள் தாத்தா கதையை எல்லாம் கேள்விப்பட்டுப்போம், ஆனால் இதை வந்து நாங்கள் நேரடியாக ஒரு ஒரு படம் மூலியமாக பார்க்குறது வந்து ரொம்ப வியல்பாக இருக்குது. இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து 2000 க்ளோஸ் பண்ணிட்டாங்க மைனிங்கு. எங்கள் அப்பாக்கெல்லாம் இன்னும் செட்டில்மெண்ட்டே ஃபுல்லாக பண்ணல, ஆனால் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. எங்கள் ஊரில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்தது பிரிட்டிஷர்ஸ் இருந்த விட. ஸோ நாங்கள்லாம் படிச்சுட்டு இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து பெங்களூரில் போய் வேலை செஞ்சு டெய்லி வந்து ஒரு 20,000-30,000 மக்கள் வந்து டெய்லி கேஜிஎஃப்லேருந்து பெங்களூர் போய் அங்கே வேலை செஞ்சுட்டு திரும்ப ராத்திரி ஆனால் வீட்டுக்கு வருவோம். ஸோ இதுதான் எங்களோட வாழ்வியல் இருக்கிற. ஸோ இந்த படம் பார்த்துட்ட பிறகு மேபி அந்த ஊருக்கு ஒரு ஒரு புது ஒரு பேர் வரலாம், இதனால் அந்த மக்களுக்கு மறுபடியும் இன்னொரு வாழ்க்கை வரலான்னு. கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து ஆஸ் அன் ஆர்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் த குவாலிட்டி ஆஃப் ரீச்சிங் அன் ஆஸ்கர். இது வந்து இந்த அந்த ஆஸ்கர் கமிட்டி வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஆஸ்கர் கொண்டு போன, ஏன்னா ஆர்ஆர்ஆருக்கு கொண்டு போன மாதிரி தங்கலான் வந்து இட்ஸ் அகெயின் வெரி யூனோ டெக்னிக்கலாக பார்த்தாலும் சரி ஒரு ரியலிஸ்டிக்காக பார்த்தாலும் சரி ரஞ்சித்தனாஸ் டன் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஸோ எங்களோட வாழ்த்துக்கள் ரஞ்சித்தனாக்கு இந்த இந்த படம் மூலியமாக ஒரு ஆஸ்கர் கிடைக்கும், ஆஸ் வெல் அஸ் டு ஜிவி ஜிவிக்கு ஆல்சோ அண்ட் விக்ரம் சார். கண்டிப்பாக, ஆமாம், ஏன்னா இப்போது ரஞ்சித்தனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பகுதி தான் எடுத்துக்கிறாரு. இன்னும் எங்கள் அப்பா வாழ்ந்த பகுதி, எங்கள் தாத்தா வந்து எங்கள் முன்னோர்கள் தான் எடுத்துக்கிறாரு. இன்னும் 1900s ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அதெல்லாம் இன்னும் நிறைய ஸ்டோரி இருக்குது. மைண்ட்ஸ் மூட்டின வரைக்கும் ஒரு கதையாக இருக்குது. அதெல்லாம் எடுத்தால் ஜனங்களுக்கு வந்து, ஏன்னா இது வந்து கேஜிஎஃப் வந்து நிறைய பேர் தெரியாது. இந்த ஜவஹர்லால் நேரு இந்தியா வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க, கேஜிஎஃப் வந்து அடமானமாக வச்சு வேர்ல்டு பேங்க் லோனில் கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கேஜிஎஃப் வந்து என்றைக்குமே வந்து ஒரு இனி வரைக்கும் அது வந்து தங்க இருக்கிற ஒரு நிலை தான். அது நம்மளுக்கு தெரில, கள்ளத்தனமாக பண்ணுறாங்களோ தெரில, ஆனால் தங்கம் இருக்குது இன்னும். எங்களுக்கு சொல்லப்படு கேஜிஎஃப்ல வந்து நாங்கள் சுதந்திரமாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த அடிமைத்தனம் இல்லை. ஏன்னா பிரிட்டிஷும் சரி நம்மளுக்கு எல்லா வசதியும் அது ஓவர பீரியட் ஆஃப் டைம் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்துட்டு ரொம்ப அந்த ஊரில் வந்து ஒற்றுமையாக எல்லா கேஸ்ட்டும் சரி ரிலீஜியனும் சரி எல்லாம் ஒற்றுமையாக அந்த ஊரே வந்து எங்களுக்கு வந்து கேஷ் இல்லைன்னு தெரியாது அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோம். அட் த சேம் டைம் ஹைலி எஜுகேட்டட் ஊர், ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹைலி எஜுகேட்டட் அண்ட் ரொம்ப புரிதலாக இருக்கிறவங்க ஊர். தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.